ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்வல் மக்கள் சேனல். நம்ம சீக்ரெட் இன்வேஷனோட ட்ரெய்லர் வந்து நம்ம மார்வல் D23 எக்ஸ்போவில் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ட்ரெய்லர் கிளிப் மட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸில் வந்து ஒரு சீரீஸாக வரப்போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வரப்போகுது, பட் அதோட ஒரு சின்ன ட்ரெய்லர் கிளிப் வந்து நேற்று அஃபிஷியலாக வந்து ட்ரெய்லர் கிளிப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ இந்த ட்ரெய்லரில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க அவுட்லேட்டாக அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் டவுனாக நான் அந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தோர் லவ் அண்ட் தண்டர் மூவியில் நம்ம மிஸ் பண்ண சில ஹிடன் டீடெயில்ஸ்லாம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாறு மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீக்ரெட் இன்வேஷன் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம மரியாதை நம்ம நிக் ஃபியூரிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் வரவே இல்லை? ஸோ ஏன் வரவே இல்லைன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர்லாம் நம்ம நிக் ஃபியூரியை நிறைய அட்டாக்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதோட ஆள் வந்து எஸ் ஆனது தான் நினைக்கிறேன் ஸ்வாடுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்க்ரல் உருவத்தில் தான் நம்ம நிக் ஃபியூரி வந்து இங்கே எர்த்தில் எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தார். நம்ம நிக் ஃபியூரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்வாட் அந்த ஒரு குவார்ட்டர்ஸில் தான் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம எர்த்துக்கு நம்ம நிக் ஃபியூரி வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காரு அப்படின்றத வந்து எதுவும் சொல்லலை, பட் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருக்காரு. ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார் மிஷின் அவரையும் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரோடியும் நம்ம நிக் ஃபியூரி பேசிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரோடி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர் அந்த ஒரு வெப்சீரிஸில் வந்தார். அதே மாதிரி சீக்ரெட் இன்வெஷன்லேயும் வராரு, அடுத்த ஆர்மர் ஆஃப் வார்ஸ்லேயும் வராரு. ஸோ அவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, மேபி அவரும் இந்த ஒரு சீரீஸில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணலாம். ஸோ அதையும் தாண்டி இந்த சீக்ரெட் இன்வெஷனில் கிடச்ச ஒரு பிளாட் லீக் என்னென்னா, ஸ்க்ரல்ஸ்க்கும் சண்டை. அதை வந்து நல்ல ஸ்க்ரல்ஸும் இருக்காங்க, இல்லை கெட்ட ஸ்க்ரல்ஸும் இருக்காங்க. ஸோ ஸ்க்ரல்ஸை வந்து எப்படி ஸ்க்ரல்ஸே வந்து ஆக்குப்பை பண்ணி அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வராங்கன்ற மாதிரி தான் இந்த ஒரு வெப்சீரிஸ் போகுன்ற மாதிரி நிறைய பிளாட் லீக்ஸ் தான் கிடச்சிது. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் வந்து ஒரு ஏஜென்ட்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தரை வந்து சட்டையை பிடிச்சி அடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருந்த நிறைய சாதாரண மக்கள் மாதிரி இருந்தாங்க, அவங்க எல்லாருமே உடனடியாக உருவம் மாற்றுறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஸ்க்ரல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஒரு மூவி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்க்ரல்ஸை வந்து ஹண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்கள தேடி போய் பிடிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபுல் சீரீஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம எமிலியா கிளார்க்கை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரல் தான், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் லீக்லாம் நடந்தது. ஸோ அதில் நம்ம நிக் ஃபியூரியோட அவங்க எமிலியா கிளார்க் வந்து போயிட்டுருக்க மாதிரிலாம் நிறையா லீக்டு ஃபுட்டேஜ்லாம் வந்தது. இதில் நம்ம எமிலியா கிளார்க்கோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல்னு சொல்லிட்டுருக்காங்க, பட் என்ன ஏதுன்றதை வந்து இன்னும் ரிவீல் பண்ணலை. அவங்களுக்கான சீக்வன்ஸில் இன்னும் நிறைய காட்டில் ஜஸ்ட் அவங்கள ஒரே ஒரு இடத்துல மட்டும் டீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க இந்த ஒரு வெப்சீரீஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஸ்க்ரல் வந்து கத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இதே ஸ்க்ரல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி மாதிரி வந்து நடிச்சிட்ருப்பார் இந்த ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமில். ஸோ அவரை மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்க்ரல் பார்க்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேப்டன் மார்வல் அந்த ஒரு படத்துலேயும் கூட இந்த ஸ்க்ரல் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அவரை மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோக்கா ரிவீல் பண்ணலை. ஜஸ்ட் அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் இந்த ஒரு சீரீஸில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்றத வந்து ஒரு பேசிக் அவுட்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம நிக் ஃபியூரி வந்து அந்த ஐ பேச்சே இல்லாமல் கொலை மாதம் இறங்கியிருக்காரு. ஸோ அதை பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அவர் நிறையா பியர்டு வச்சுட்டு ஆளே வேறு லெவலாக இருக்கார். இதில் நம்ம நிக் ஃபியூரியும் ஒரு மெயினான கேரக்டர். ஸோ இதில் நம்ம நிக் ஃபியூரி தான் இறங்கி அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலேயும் லண்டன்லேயும் பேரலராக நடந்தது. ஸோ லண்டன்லேயும் நிறைய சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி சீசன் 2 இருக்குல்ல, ஸோ அதுவும் லண்டனில் ஷூட்டிங்லாம் நடந்தது. மேபி ஏதாவது ஒரு கனெக்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம ஏர்த்தில் இருக்க அவெஞ்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாது கேங்கை பற்றி. ஆன்மேன் த குவாண்டமினியால தான் கேங் வரப்போகிறாரு, பட் லோக்கிக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரியஸ் கனெக்டிவிட்டி கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு சீக்ரெட் வார் இன்வெஷனுக்கு அப்புறம் தான் லோக்கி சீசன் 2லாம் வரப்போகுது. ஸோ மேபி மார்வலில் ஏதாவது கனெக்டிவிட்டி கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம க்வெஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ யா வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது, எக்கோவோட ட்ரெய்லர்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபேன்ஸ் இயர் வெயிட்டிங். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாறல் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரையும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். Drunk and tipsy in the shop, Kalla and curry on the house, Vibing with the nut, Pump, Tripping on a good to butter. In a shop, Tripping in the
போம் தூப்பு, வைபிங் வித்து தெங்க, சில்லிங் வித்து சங்கு.